ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவோ நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் வச்சுருக்க அந்த ரோஜா செடிகளை பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கொடி மாதிரி வளர்க்க முடியுமா, கொடி மாதிரி வளர்த்தா பூ வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்குமான்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த வீடியோவில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா, எந்த மாதிரி ரோஜா செடிகள் நம்ம தாராளமாக கொடி மாதிரி வளர்க்கலாம், இல்லை இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில செடிகள்லாம் இருக்கும் அது வந்து கொடியாகவே போகாது, அது என்னன்ற பற்றி பார்ப்போம். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் ஆன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ பொதுவாகவே ரோஜா செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு தான் இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 அடி ஹைட்டு வளர்ந்தாலே 2 வருஷம் 1.5 வருஷம் அந்த மாதிரி ஆகிப்போகும். அப்படின்ட்டும் போது நம்ம அந்த செடியை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து தளவு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலருந்து தளைஞ்சு வந்திருக்கு, இந்த இடத்துலருந்து தளைஞ்சு இந்த ஹைட்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ஒரு 3/4 அடி ஹைட்டு வந்துருக்கு. இந்த மாதிரி செடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடி மாதிரியே வளராது, கொடி மாதிரியும் வளர்க்கவும் முடியாது. கொடி மாதிரி வளர்க்குறதுக்கு ஒரு சில செடிகள் இருக்குது, அது எப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி தளையிறது. அடுத்து இது பார்த்திங்கன்னா தளவு பார்த்திங்கனாலே தெரியும், அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் 3 இன்ச்சு தான். இந்த 3 இன்ச் கேப்பில் தளைஞ்சு பூ வந்து பூத்துருக்கு. இந்த மாதிரி செடிகள்லாம் கொடி மாதிரியே என்ன செஞ்சாலும் வளர்க்கவே முடியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செடி மட்டும்தான், அதே இது ஒரு சில செடிகள் இருக்குது. இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஒய்லட் கலர். இது ஃபஸ்ட்டு பூ வந்து பூத்தது பார்த்திங்கன்னா செடி கீழேருந்து தளைஞ்சு வந்துருக்கு, கீழேருந்து தளைஞ்சு வந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த செடி ஃபுல்லாகவே ஒரு 3 அடி 4 அடி ஹைட்டு இருக்கும். இந்த ஹைட்டு வந்து தான் இங்கே வந்து இவ்வளவு பூக்கள் வந்து பூத்துருக்கு. அது பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஹைட் இருக்குன்றத. இந்த மாதிரி செடிகளை வந்து தாராளமாக கொடி மாதிரி வளர்க்கலாம். அது கொடி மாதிரி வளர்க்குறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செடியில் வந்து இந்த அளவுக்கு ஹைட் வந்துருக்கு, 4 அடி ஹைட் வந்திருக்கு. அப்போ இந்த சைடு பிரான்ச் எல்லாமே கட் பண்ணி விடணும். இந்த சைடு பிரான்ச்சை கட் பண்ணி விட்டுட்டு தாராளமாக கொடி மாதிரி வளர்க்கலாம். அது காமிக்கிறேன், இந்த மாதிரி அதிகபட்சம் ஒரு 2 அடி ஹைட்டுக்கு மேலே வந்து பூக்கள் பூக்கிற செடி எல்லாமே தாராளமாக கொடி மாதிரி வளர்க்கலாம். இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா செடி மாதிரியும் வளர்த்துக்கலாம், கொடி மாதிரியும் வளர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு பூத்தது பார்த்திங்கன்னா இந்த செடியோட தூர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பூக்கள் வந்து பூத்துருக்கு. இந்த இடத்துல கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி ஹைட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த செடியோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி ஹைட் அளவுக்கு இந்த ஹைட் வந்து வளர்ந்துருக்கு இந்த செடி வந்து. இந்த மாதிரி செடியில் ஸ்டார்டிங்கில் தளவுலேருந்து, அதாவது தளவுலேருந்து ஒரு 2 அடி 3 அடி ஹைட்டுக்கு மேலே போகிற செடியை தாராளமாக வந்து கொடி மாதிரி வளர்க்கலாம். அடுத்து கொடி மாதிரி வளர்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமானது இது பார்த்திங்கன்னா, இந்த சைடு பிரான்ச் எல்லாத்தையுமே கட் பண்ணிடணும். இந்த சைடு பிரான்ச்சை கட் பண்ணி விட்டால் தான் உங்களுக்கு செடியோட இந்த சைடு கட் பண்ணாமல் விட்டீங்கன்ற வைங்களை என்ன செய்யும்னா, இங்கிட்டு போகிற சத்து பாதி இங்கிட்டு சொத்துக்கள் பாதி இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு செடி ஹைட் வந்து டக்குன்னு ஏற்ற முடியாது. அதனால் கொடி மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த சைடு பிரான்ச் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. இந்த ஒரு குச்சி இல்லாமல் இது ஃபுல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஒரு செடியில் மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த செடி தாராளமாக வந்து உங்களுக்கு வந்து ஹைட்டு போகும். இப்போ இந்த ஒய்லட் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகபட்சம் அந்த 1/2 அடி 1/2 அடி டிஸ்டன்ஸில் வந்து பூத்துருக்கு. இந்த 1/2 அடி டிஸ்டன்ஸில் பூக்கிறது 1/2 அடி டிஸ்டன்ஸில் பூக்கிறத கொடி மாதிரியே வளர்க்கவே முடியாது. நீங்கள் செடியை நார்மலாக வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்க, நர்சரிலேருந்து நீங்கள் அதிகபட்சம் வாங்கும்போதே உங்களுக்கு தெரியும், நீங்கள் நர்சரிலேருந்து வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா செடியை ஒரு சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 அடியிலே கொத்து கொத்தாக வந்து பூக்கள் வந்து பூத்த மாதிரி இருக்கும். ஒரு சில செடி மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும். ஒரு கூட்டத்தில் இப்போ ஒரு 100 செடியே இருக்குன்னு பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 50-40 தொட்டிகள் இருக்குது. இப்போ 40 தொட்டிலையுமே ஒரு 40 கலர்ஸ் பக்கம் இருக்குது. எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா தெரியும், இதில் பார்த்திங்கன்னா அந்த செடி ஒன்று, அது பக்கத்தில் இந்த செடி ஒன்று, தனியாக தெரியுது. இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கொடி மாதிரி தாராளமாக வந்து வளர்க்கலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து பூக்கள் வந்து பூக்கிறாங்க, இது தரையிலேருந்து தொட்டியிலேருந்து இந்த இடத்துல வந்து பூக்கள் பூத்துருக்கு, அதை கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 2 அடி ஹைட் 1/2 அடி ஹைட் இப்போ வளர்ந்துருக்கு இந்த செடி. இந்த 1/2 அடி ஹைட்டுக்கு மேலே இனியும் தாராளமும் வளர்ந்து அதுக்கடுத்து தான் வந்து பூக்கள் வந்து பூக்கும். இப்படி இருக்க செடியை நம்ம டக்குன்னு வந்து கொடி மாதிரி ஏற்றிடலாம். ஒரு 6 மந்த்து இல்லை 1 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மாடிக்கு அந்த மாதிரி ஏற்றணுன்றவங்க தாராளமாக ஏற்றி வளர்ந்து வளர்த்து தரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நர்சரியில் போய் செலக்ட் பண்ணும் போதே செடி வந்து ஹைட்டாக வந்து பூக்கள் வந்து பூத்துருக்கா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்கி நீங்கள் வச்சிங்கனாலே செடியை கொடி மாதிரி டக்குன்னு வளர்த்துக்கிடலாம். பூக்களை வந்து மேலே போகும்போது எந்த அளவுக்கு ஹைட்டு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஹைட்டு நீங்கள் ஏற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செடியை ஃபுல்லாமே முனியில் வந்து கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் செடியை வந்து அடர்த்தியாக வளர்த்துருங்க.
கீழே வந்து ஒரு மரம் மாதிரி தூர் மாதிரி வந்து ஒரே குச்சினால் அது குச்சியோட ஸ்டெம்ப் வந்து தாராளமாக பெருசாக வளர்ந்துடும். மற்றபடி இந்த ஹைட்டு கம்மியாக இருக்க செடி எதுவுமே உங்களுக்கு வந்து கொடி மாதிரி வந்து போகவே செய்யாது, கொடி மாதிரியும் வளர்க்கவும் முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஹைட்டாக போன செடிகளாக பார்த்து நீங்கள் தாராளமாக வாங்கி வளர்த்துக்கங்க. இந்த செடி பார்த்தீங்கனாலே தெரியும், சாம்பிளுக்கு வந்து மூணு செடி வந்து காமிச்சிருக்கேன். நீங்கள் நர்சரியில் செலக்ட் பண்ணும்போதே கொடி மாதிரி வளர்க்கணுன்றவங்க இந்த மாதிரி செடியை வாங்கிட்டு போய் வளங்க. பூக்களும் வந்து தாராளமாக அதெல்லாம் நிறையா தான் பூக்கள் வந்து பூக்கும். கொடி மாதிரி வளர்க்கும் போது அந்த சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் வச்சு நீங்கள் கொடி மாதிரி எதன்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தரையில் வைங்க. ஏண்டா செடியோட குரோத்திங் பார்த்திங்கன்னா அதிகமான ஹைட்டு போகிறனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம தரையில் வச்சால் தான் அந்த செடிக்கு தேவையான மண் சத்து வந்து உரம் அடுத்து நம்ம கொடுக்கும்போது எல்லாமே அந்த தேவையான வேர்கள் வந்து அந்த செடி வந்து தரையில் வந்து போடும். தொட்டியில் வந்து மண் வந்து கம்மியாக இருக்கனால உங்களுக்கு கொடி மாதிரி நீங்கள் வளர்த்து விட்டு அந்த மாடிக்கே நீங்கள் ஏற்றிட்டீங்கன்றே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அந்த செடியோட குரோத்திங் வந்து இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் கொடி மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தரையில் ஊண்டி வைங்க. தரையில் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த தொட்டியில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வந்துருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா செடியாகவே வளர்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த செடியை வந்து கொடி மாதிரி வளர்க்கண்டா ரொம்ப ரிஸ்க்கு. இவ்வளோ பெரிய செடியை வந்து வெட்டணும். இங்கே இருக்கு இவ்வளோ செடியெலாம் பார்த்திங்கன்னா எந்த செடியுமே கொடி மாதிரி வளைக்க முடியாது. அந்த தூரத்தில் இருக்க அந்த ஆரஞ்சு கலரை வேண்டாம் தாராளமாக அந்த கொடி மாதிரி வளர்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு தளவுக்கு கீழே எவ்வளோ தளவு ஹைட்டு போய் அது அடுத்து வந்து கொஞ்சம் பூக்கள் வந்து பூத்துருக்குன்றது தெரியும். இந்த செடியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கொடி மாதிரி வளர்க்கணுண்டா ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அந்த செடியெலாம் மற்றங்கிட்டு இருக்க எல்லா செடியுமே கொடி மாதிரி வளர்க்கவே முடியாது. இப்போ இது ஃபுல்லாமே சேலுக்கு வச்சுருக்க செடி. இப்போ இந்த சேலுக்கு வச்சுருக்க செடியில் பார்த்தீங்கனாலே தெரியும் அதே இது நீங்கள் நர்சரியில் போய் வாங்கும்போது இந்த கொடி வந்துடும். இது வந்து பூக்காத அந்த செவன் லீஃப் செடி. இந்த மாதிரி செடி வந்து வாங்கிடாதீங்க. இது வந்து கொடி மாதிரி தான் போகும், ஆனால் பூக்கள் வந்து பூக்காது. இந்த மாதிரி கொடியாகவே இருக்கிறத வாங்கி நீங்கள் வச்சிங்கன்னா ஆனால் கொடி செம ஸ்பீடாக போகும், ஆனால் பூக்கள் வந்து பூக்காது. இதை வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி செடியை வந்து வாங்காதீங்க. இந்த செவன் லீஃப் எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா முனியிலிருந்து கீழே வரைக்கும் செவன் லீஃப் மட்டும்தான் இருக்கும். இந்த பூக்கிற செடியெலாம் பார்த்தீங்கன்னா முனியில் மூணு லீஃப் கீழே நாலு அஞ்சு அந்த மாதிரி லீஃப் வந்து அதிகமாகிக்கிட்டே வரும். முனியில் மூணுலேருந்து சாதனை அடுத்து மேலே டாப் வரைக்கும் வந்து வரும். இப்போ இதில் இவ்வளோ செடி இருக்குது. இவ்வளோ செடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செடியை வந்து கொடி மாதிரி வளர்க்கலாம். இது கீழே எவ்வளோ ஹைட்டில் வந்து தலை வந்திருக்குன்னு பாருங்கள். தரை கவரில் தான் இருக்குது. கவரில் இருக்க செடி இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பூக்கள் வந்து பூத்துருக்கு. இது எல்லாமே ஓர்ஸாக கட் பண்ணி விட்டுருக்காங்க. கட் பண்ணி விட்டது இது மட்டும் இதோட குரோத்திங் மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹைட் வந்திருக்குன்றதான். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. கொடி மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.